இப்போது உக்ரைன் புறநாயனில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த போர்க்கழுத்தில் ஒரு தீர்வும் கிடையாது இந்த போரில் ரஷ்யா தோற்க மாட்டார்கள் இதே நேரத்தில் ரஷ்யாவில் அரசியல் மாற்றமும் இப்பட போகிறது கிடையாது இதுதான் யதார்த்தம் என்று கங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இப்படி உக்ரைன் புறநாயனில் வெற்றி பெற மாட்டார்கள் என்று இவர் சொல்வதற்கான காரணம் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை மேற்குழு நாடுகள் முழுமையாக கொடுத்து உக்ரைனிட்ட முழுமையான ஆயுதம் இருக்கும் போதே உக்ரைனால் வெற்றியடைய முடியலை இப்படி இருக்கையில் இப்போது உக்ரைனிட்ட ஆயுத என்றக்குரிய ஆனதை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சமயத்தில் உக்ரைனால ஃப்ரண்ட்லைனில் வெற்றி பெற முடியுமா கண்டிப்பாக முடியாது தானே அதனைத்தான் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் ரஷ்யாவில் அரசியல் மாற்றமானது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதாவது மாற்றமானது வருமா என்று கேட்டால் கிடையாது ரஷ்யாவில் இரண்டாயிரத்தி மே மாதத்தில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடக்க இருக்கு அதில் மறுபடியும் ரஷ்யாவினுடைய பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் தான் பிரசிடென்டாக செலக்ட் பண்ணப்படுவார் என்று நிறைய வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்

என்பது தெளிவாக தெரியுது ஏனென்றால் அமெரிக்கா உக்ரைனுக்கு மட்டும் கொடுக்கின்ற உதவிகளை கொடுக்காமல் விடையில இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளையும் அமெரிக்காவால் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இப்போது அமெரிக்காவானது இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவோட நிலைமையானது இப்போது மோசமானதாக இருக்கு உக்ரைனுக்கு உதவிகளை கொடுக்காமல் நிப்பாடுகிறார்கள் ஓகே ஆனால் இஸ்ரேலுக்கு செய்கின்ற உதவிகளை அமெரிக்கா நிப்பாட்டி இருக்கிறார்கள் அதுவும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எப்படியொரு நட்பு நாடு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவானது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு என்பது உங்களுக்கே தெரியும் இப்படியான ஒரு சூழ்நிலையில தங்களுடைய ஸ்ட்ராங்கான நட்பு நாடுக்கே அமெரிக்காவானது உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவோட நிலைமையானது எப்படி மோசமாக இருக்கு என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் சரி இந்த பிரச்சனையில இருந்து அமெரிக்காவில் வெளியே வர முடியுமா அதுக்கான வழியானது இருக்கா என்று பார்த்தோமே என்றால் அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கணும் அமெரிக்கா புதிய போன் பத்திரங்களை வெளியிட வேண்டி இருக்கும் ஆனால் இப்படி அமெரிக்கா செய்தார்கள் என்றால் அதாவது புதிதாக கடனை அமெரிக்காவானது வாங்கினார்கள் என்றால் அமெரிக்காவோட கடன் தொகையானது என்னமே அதிகரிக்கும் அது ஃபியூச்சரில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு உண்மையாக இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவோட தொகையானது முப்பத்தி நாலு ட்ரில்லியனை தொட்டுவிட்டது இதற்காண்டி அமெரிக்கா ஒவ்வொரு நாளுமே ஒன்று தசம் பில்லியன் கடனுக்கு வட்டியாக கட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவோட கடன் தொகையானது இப்போவே ரொம்பவே உச்சத்தில் இருக்குது இந்த கடன் தொகையானது என்னமே அதிகரிச்சது என்றால் அது பீச்சரில் அமெரிக்காவே தலைகளாக புரட்டி போடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே அமெரிக்கா இப்போ என்ன செய்யணும் தங்களுடைய கடன் தொகையை குறைக்கிற வழியைத்தான் பார்க்கணும் அதனை கூற்றுற வழியை அவர்கள் பார்க்கக்கூடாது ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி திரும்ப கடன் வாங்குறது தான் அமெரிக்காக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியாக இருக்குது அப்படி கடன் வாங்கினால் மட்டும்தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளையும் இஸ்ரேலுக்கு தேவை

முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் ரஷ்யாக்கு எதிரான ஆக்கிரமிப்பில் இருந்து உக்ரைனை பாதுகாக்கணும் உக்ரைன் பக்கம்தான் நியாயமானது இருக்கு ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் உக்ரைனுக்கு தேவையான முழுமையான உதவிகளை செய்வோம் உக்ரைனுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுப்போம் என்று சொன்ன இந்த ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற வெப்பன்ஸை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு நாளும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் என்று உருகியதெல்லாமே கண் துடைப்பா என்று கேட்டால் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட நோக்கமானது ரஷ்யாவை வீழ்ச்சியடைய செய்யணும் அது மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட நோக்கமே ஒழிய உக்ரைனை பாதுகாக்கணும் என்பது ஐரோப்பிய யுன்றத்தோட நோக்கம் கிடையாது ஆகவே இதுல இருந்தே ஐரோப்பிய யுன்றத்தோட உண்மை முகம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சரி உக்ரைன் இப்பவாவது உங்களுக்கு உதவி செய்கிற நாடுகளோட உண்மை முகத்தை தெரிந்து கொண்டிருக்கலாம் என்று உக்ரைனிட்ட கேட்டால் நாங்கள் இப்பவும் ஐரோப்பிய யுன்றத்தை நம்புகிறோம் என்றுதான் உக்ரைனானது சொல்வார்கள் ரஷ்யா உக்ரைனுக்கு வைக்கின்ற ஆப்பை விட ஐரோப்பிய ஒன்றியமானது பெரிய ஒரு ஆப்பை எடுத்து உக்ரைனுக்கு சொருக போறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு எப்பவுமே எதிரியாக இருக்கிற நபரை கூட நம்பலாம் ஆனால் நண்பன் என்று சொல்லி முதுகுல குத்திரவர்களை மட்டும் நம்பவே கூடாது கூடாது உக்ரைனோட கிழக்கு மற்றும் தெற்கு கப்பால் மோதலானது விரிவடைய கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் ரஷ்யா தங்களுடைய ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்தி டெக்னாலஜியை மேம்படுத்தினார்கள் என்றால் கட்டாயம் இந்த மோதலானது விரிவடையும் அதுக்காக உக்ரைனோட ராணுவமானது தயாராகி கொண்டிருக்கும் டிபென்ஸ் லைனை அமைக்க ஆரம்பித்திருக்கும் கன்னிபடிகளை புதைக்க ஆரம்பித்திருக்கும் உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு தேவையான ரேனிங்கை கொடுக்க ஆரம்பித்திருக்கும் என்று உக்ரைனோட லெப்டினன்ட் ஜெனரல் சொல்லியிருக்கார் இவர் சொல்வதை பார்த்தால் இந்த மோதலானது விரிவடைய போது என்பது தெளிவாக தெரிகின்றது ஏனென்றால் ரஷ்யா முழு வீச்சல தங்களுடைய

மக்களைன் போரானது விரிவடைய போது என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது சரி இப்படி ரஷ்யா இந்த மோதலை விரிவுபடுத்துவதற்கு என்ன காரணமாக என்று பார்த்தோமே என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் ரஷ்யாவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடக்க இருக்கு ஆகவே அந்த டைமில் ரஷ்யாவோட பிரசிடண்டாகி இருக்கிற புடின் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவை அதிகப்படுத்துவதற்கும் நட்பதிப்பை அதிகப்படுத்துவதற்கும் ஏற்கனவே மக்கள் மத்தியில் ரஷ்யா மக்கள் மத்தியில் பிரசிடண்டாகி இருக்கிற புடின் அவர்களுக்கு எண்பது சதவீதமான ஆதரவானது இருக்கு ஆகவே அதனை இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கு உக்ரைனில் தாக்கு

து சீனாவோட ஆதிக்கமானது மிடில் ஈஸ்டில் வேகமாக அதிகரித்துக் கொண்டு இருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த ஆதிக்கத்தை குறைக்கணுமென்றது என்றதுக்காண்டி அமெரிக்கா மற்றும் இந்தியாவானது படாத பாடு பட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போ வரையுமே அமெரிக்கா மற்றும் இந்தியாவால் மிடில் ஈஸ்டில் சீனாவோட ஆதிக்கத்தை குறைக்க முடியலை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு காசா பகுதியில் ஐநாவோட ஊழியர்கள் வரலாறு காணாத அளவுக்கு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அதாவது அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து இப்போ வரையுமே காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகளை செய்ய போன ஐநாவோட ஊழியர்கள் நூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் காசப்பகுதியில் இருந்த மக்கள் மீது தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அவர்களை கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் காசப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை செய்ய போன ஐநாவோட ஊழியர்களையும் இஸ்ரேல் ஆனது தாக்குதலை நடத்தி கொலை பண்ணி இருக்கிறார்கள் இப்போது ஐநா சபையானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று பார்த்தால் இப்பவும் ஐநா சபை மௌனம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஐநா சபை மேற்குலக நாடுகளோட கட்டுப்பாட்டுக்கு தான் ஐநா சபையானது இருக்கு இப்போது மேற்குலக நாடுகள் சர்வதேச சட்டத்தை காப்பாற்றணும் என்றதுக்காண்டு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை

படியத்தான் அவர்கள் இஸ்ரேலானது கைது பண்ணி இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மீடியாஸ் இஸ்ரேலுக்கு சார்பான செய்தியை சொல்லணும் அன்று மீடியாஸுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதலையும் ஆனது செய்திருக்கிறார்கள் அதனைப் பற்றிய செய்தியாளும் இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரானது ஆரம்பித்த பிறகு வெளியே வந்திருந்தது இப்படி மீடியா வர்க்கட்சிக்கு எதிராகவும் ஆனது தங்களுடைய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் சரி இப்படி மீடியா வர்க்க்சை சரியான காரணம் இல்லாமல் கைது பண்ணுவதும் அல்லது அவர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதும் போர்க்குற்றம் இல்லையா என்று பார்த்தோம் என்றால் அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான் அந்த போர்க்குற்றத்தையும் ஆனது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே லெபனால் இருந்த ஒரு மீடியா வர்க்கட்சிக்கு எதிரான தாக்குதலை ஆனது மேற்கொண்டு அதில் இரண்டு மீடியா வெர்க்கர்ஸ் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலால் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான மீடியா வெர்க்கர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேல் மீடியா வர்க்கஸ் மேலே தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் இதுவும் போர்க்குற்றம் தான் ஆனால் இதற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிரான கேள்விகளை யாருமே கேட்கல